வெல்கம் டு விருக்ஷம் குக்கிங். இன்னைக்கு மெனு சிக்கன் பிரியாணி. பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு அன்னாசிப்பு ஜாதிபத்திரி பிரியாணி இலை போட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ம், போதும் போதும் போதும். அதெல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் பவுடர் பண்ணி போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அது வந்து மிளகாய் தூள் போடணும். ரெண்டு கரண்டி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
பச்சை தக்காளியே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 கிலோ அரிசி இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்கோம், அதுக்கு 6 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். தம் போட்டு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சு தேவையான அளவு நெய் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சிக்கன் பிரியாணி ரெடி. பிரியாணி முட்டை பொரியல் தயிர் பச்சடி சிக்கன் பிரியாணி ரெடி. சாப்பிட வாங்க எல்லாரும்.